தொன்மையான மேற்கு மலை தொடரில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மாநில எல்லைகள் சங்கமிக்கும் பகுதியாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இந்த மலைநகரம் இங்குள்ள சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, லேம்ஸ் பார்க், டால்பின் நோஸ், வெலிங்டன் பாசறை நகரம், மலை ரயில், மலர் கண்காட்சி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் என்பவைகளால் பிரசித்தி பெற்றது. வருடம் முழுவதும் வெப்பம் குறைவாகவே இருக்கும் இந்த மலைநகரம் கோடை வாசஸ்தலமாக விளங்குகிறது. இதனால் மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக சுற்றுலாவும், தேயிலை காபி சாகுபடியும், மலை காய்கறிகள் விவசாயமும் இருக்கிறது. வளர்ந்து வரும் சுற்றுலாவால் தேயிலை தோட்டங்களும் தொழிலும் நலிவடைந்து வருகின்றன. தேயிலை தொடர்பான தொழிற்சாலைகள் தவிர வேறு தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஆண்டுக்கு 30 லட்சம் வரை சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வந்து செல்கின்றனர். இருந்தும் சரியான வாகன நிறுத்த வசதிகள் இல்லாதது குறையாக உள்ளது. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை நிறுத்துறதுக்கு உண்டான பார்க்கிங் இடம் வந்துட்டு போதிய வசதி இல்லை. இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது வரக்கூடிய வேட்பாளர்கள் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா ஆட்சி அமைச்சிட்டோம்னா போதிய சுற்றுலா பயணிகளுக்கு உண்டான பார்க்கிங் வசதி செஞ்சு தரும் சொல்றாங்களே தவிர வரவங்க எதுவும் இந்த வசதிகளை செய்து கொடுக்கறதுல. இங்கு உற்பத்தியாகும் தேயிலைக்கு சரியான விலை கிடைக்காததும் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படாததும் தேயிலை விவசாயிகளிடம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான கூலி பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் தொடர்கிறது. இந்த மலை மாவட்டத்தில் விளையும் காய்கறிகள் விற்பனைக்காக கீழே இருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கே கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் நேரம் பண விரயம் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நீலகிரியில் காய்கறி விற்பனை மையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அதே மாதிரி தோட்டக்கலை துறையை பொறுத்த வரைக்கும் பயிரிடும் இடமும் வந்து நீலகிரி மாவட்டமாக இருக்கே தவிர பயிரிட்ட பயிரை வந்து விளைச்சலை வந்து விற்பனைக்கு கொண்டு போனோம்னா ஒன்றா நீலகிரி மாவட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருக்குங்கிறப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பட்சத்தில் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தேயிலையாகட்டும் தோட்டக்கலை பயிர்களாகட்டும் அவர்களுக்கான ஒரு வெளிச்சம் இந்த தேர்தலுக்கு அடுத்து கிடைக்கும்ங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்கும். பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும், பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும், ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பவை தீர்க்கப்படாத கோரிக்கைகளாக உள்ளன. குன்னூர் பொறுத்தவரை குன்னூரினுடைய போக்குவரத்து பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனை. இங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை என்பது வெறும் தேர்தல் அறிக்கையாக மட்டுமே இருந்து வருகிறது. அது இன்றைக்கும் கூட அப்படியே இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் சொல்கிறார்களே தவிர பேருந்து விரிவாக்கம் நடைபெறவில்லை. அதிகரித்து வரும் மனித காட்டுயிர் மோதல்களை கட்டுப்படுத்த வேண்டியது, செக்ஷன் 17 பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டியது என இந்த மலை மாவட்டத்தின் அத்தியாவசிய தேவைகள் கொஞ்சம் நீளம்தான். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால வனப்பகுதி ஒட்டியே நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இதனால் வந்து வனவிலங்கு மனித மோதல் வந்து அதிகமாகிட்டுருக்கு. செக்ஷன் 17 பொறுத்தளவு ஜென்மம் லேண்டு பொறுத்தளவு சுப்ரீம் கோர்ட்டில் தான் அது கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட் போட்டாலும் சரி ரோடு வசதி செஞ்சாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி பெற்று தான் அங்கே செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்குள்ள 3 தொகுதிகளில் காங்கிரஸ், திமுக, அதிமுக தலா 1 தொகுதியில் வென்றிருக்க இந்த முறை தொடர் வெற்றிக்காக கட்சிகள் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டும். முடிவுகளை அனுமானிக்க முடியாத தேர்தல் சதுரங்கத்தில் வேட்பாளர்களின் தேர்வுகளை பொறுத்து கட்சிகளின் வெற்றிக்கான வாய்ப்புகள் இந்த முறை மாறலாம்.